விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் தரமான காய்கறி விதைகள் அல்லது ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்வு செய்து நடுவதன் மூலம் பயிரின் விளைச்சல் மற்றும் உற்பத்தி செய்த பொருட்களின் தரத்தை அதிகரிக்க முடியும் மேலும் திட்டமிடப்பட்ட காய்கறி தோட்ட மேலாண்மை நடைமுறைகளை பின்பற்றி காய்கறிகளை விளைவிப்பதால் அதிக விளைச்சல் பெற்று நல்ல லாபம் பெறலாம் அந்த வகையில் கத்தரி சாகுபடி செய்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் ஆத்தாங்குடி கிராம வேளாண்மையாளர் சி தங்கவேலு அவர்கள் தரும் செய்திகள் என்னோடய பேர் டாக்டர் சி தங்கவேலு நான் அரசு மருத்துவ அதிகாரியாக இருந்து ரெண்டாயிரத்தில் சீனியர் சிவில் சர்ஜனாக ரிட்டையர் ஆனேன் ரிட்டையர் ஆனதுலேருந்து எனக்கு விவசாயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஏன்னா நான் விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால எனக்கு விவசாய விலை எல்லாமே தெரியும் இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இடம் கிடச்சிது இதை வாங்கிட்டு நான் இங்கே அமைதியாக கிராமப்புறத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏற்கனவே சொன்ன சொல்கிற மாதிரி இருபத்தஞ்சி ஏக்கர் கரும்பு போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு கத்திரி வச்சுருக்கேன் இன்னும் அந்த பக்கம் நாலு ஏக்கர் வைக்கிறதுக்கு கத்திரி வைக்கிறதுக்காக உளுந்து போட்டிருக்கேன் இது பூராவுமே இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் வருது இது இதுக்கும் கேவிக்கே எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க கத்திரிக்கை எப்படி இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத நேற்றி கூட இந்த சாம்பிளை கொண்டு போய் சாருக்கிட்ட க காமிச்சிட்டு வந்திருக்கேன் இந்த பூச்சி பூச்செடுகளுக்கு இதுக்கெல்லான்ட்டு இதை இயற்கை முறையிலேயே நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் வயப்பலாகவும் இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க அதுக்கு தேமூர் கரைசல் அடிச்சிருக்கேன் தேமூர் கரைசல் அடித்த உடனே இப்போ எல்லாமே பூ பூத்துருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் பூ இல்லை காயெல்லாம் ஓஞ்சி போச்சு முத இது முடிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் தேமூர் கரைசல் அடித்ததுனால இப்போ எல்லாமே பூ பூத்துருக்கு அது மாதிரி பஞ்சாகபியா ஜீவாமருதான் அதெல்லாம் அப்பப்போ கொடுத்து இயற்கை விவசாயம் மாதிரி இதை பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கேன் இதுக்கு சர்டிஃபிகேஷனு கூட இப்போ எடுப்போ வாங்கி தரேன் அப்படின்ட்டுருக்காரு ஆனால் அதுக்கான விலை நம்ம கிடைக்குமான அது கிடைக்காது இந்த இங்கே கிராமத்தில் பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இயற்கையாக பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா நாம் சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஐ ஆம் டூயிங் திஸ் மார்க்கெட்டு வந்து எனக்கு பக்கத்தில் கீழே சப்பிட்டி அப்படின்ட்டு அந்த உருளை ஒரு மார்க்கெட்டிங் அங்கே கொடுத்துட்றோம் அவங்க இடை போட்டு வாங்கிக்குவாங்க கிலோ இன்றைக்கி வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு போகுது இட் இஸ் அ குட் ரேட் ஃபாரஸ் இது அடுத்து அந்தாண்டு மறுபடியும் கத்திரியே நான் போடுறேன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பக்கத்தில் உழுது வச்சுருக்கேன் அது வந்து அது ட்ரிப்பில் போட போகிறேன் ட்ரிப்பை போட்டு பாய் பாய் போட்டு ட்ரிப்பு போடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இந்த களை எடுக்கிற வேலை இருக்காது மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் சி தங்கவேலு அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு ஆறு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்